அல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் சங்கீத புஸ்தகம் நூற்று பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் அலிலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்து அந்த வசனத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் உரிமையோடு நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வசனத்தை தியானித்து ஜபிக்கும் பொழுது உங்களுடைய சத்தத்தையும் என்னுடைய சத்தத்தையும் கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அங்கே பதில் கொடுக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறார் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் அவரை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் சத்தமிட்டு கூப்பிடலாம் உடனே அவர் மறு உத்தரவு இருக்கிறார் இங்கே சொல்லப்பட்ட முகாந்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது சத்தமிட்டு என்று பார்க்கும் பொழுது நம்மால் ஜெபிக்க முடியாத ஜெபிப்பதற்கு உரிய அவகாசம் அங்கே இல்லாத ஒரு நேரம் வரும்பொழுது ஒரு ஆபத்தான வேலை இக்கட்டான ஒரு வேலை வரும்பொழுது நம்மால் ஜெபிக்க முடியாது அந்த நேரத்தில் தேவனே என்று சத்தமிட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்குத்தான் அந்த இடத்தில் நேரம் நமக்கு இருக்கும் இந்த வேளையில்தான் சத்தமிட்டு பொழுது உடனடியாக தேவன் அந்த சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலையை நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆதியாகமும் இருபத்து ஓராவது அதிகாரம் பதினாறாவது ஆறாவது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு அதை விளக்கமாக புரிந்து கொள்ள முடியும் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் யார் அழுதாள் ஆகார் சத்தமிட்டு அழுகிறாள் பெயர் சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து தன்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டு கொண்டு நடந்து அவள் திரிகிறாள் அப்பொழுது தாகத்தோடு அந்த நா வறண்டு போன பொழுது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள் இனி பிள்ளை சாகிற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துவிட்டது என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே வேண்டாம் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு அழுதாள் என்று அங்கு பார்க்கிறோம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் உடனடியாக தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தையும் கேட்டார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம் அந்த நேரத்தில் ஜெபிக்க முடியாது அந்த நேரத்தில் மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல நேரமும் இல்லை பிள்ளை சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது இப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாது சத்தம் விட்டு தான் கூப்பிட முடியும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட மனக்கசது அழுது என்னால் ஜெபிக்க முடியவில்லை ஜெபிக்கக்கூடிய பலனும் என்னிடத்தில் இல்லை நான் என்ன செய்வது என்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆகாரை போல தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கலாம் நான் எப்படி ஜெபிக்க முடியும் ஜபிப்பதற்கே வாய் வரவில்லை அழுவதை விட எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சத்தம் இட்டு தேவனை நோக்கி ஆகாரை போல நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் அழுது கொண்டிருக்கலாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆகாரின் சத்தத்தை கேட்டார் ஆகாரின் பிள்ளையினுடைய சத்தத்தையும் கேட்டு அங்கே ஒரு துறவை காட்டினார் துறவை காட்டுவது மாத்திரமல்ல அவளுக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் வசனத்தை வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படியாகவே இன்றும் உங்களுக்கு ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிற நிலைமையில உங்களால் ஜெபிக்க முடியாத சத்தமிட்டு கூப்பிடுகிற இந்த நிலைமையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் கண்ணீரை நான் காண்கிறேன் ஆகாருடைய கண்ணீரை கண்ட அவளுடைய சத்தத்தை கேட்ட நான் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளையே நீ தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு இப்பொழுதே அவர் இறங்கி உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவே என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே உன்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறபடினாலே நீ கடந்து போகிற கண்ணீர் பாதையை அவர் முன்கூட்டி அறிந்திருக்கிறபடினாலே நீ இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உன்மீது இறங்குவதை நீ காண்கிறாய் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து கர்த்தர் சும்மா இருக்கிறவர் அல்ல அவர் உடனே சுகம் கொடுக்கிறவர் ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் பிசாசின் அந்தகார கிரியைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் மந்திரவாத பில்லி சூரியங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக அநேக மனிதர்கள் எழும்பி இருக்கலாம் பல போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் வீட்டிலே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இந்த காரியத்தை யார் தீர்த்து வைப்பார் என்னால் ஜெபிக்க முடியவில்லை நான் அழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இருக்கலாம் பிள்ளைகளின் நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகள் அடங்கவில்லை எனக்கு கீழ்ப்படியவில்லை எவ்வளவோ செலவு செய்து படிக்க வைத்தேன் பிள்ளை தேவையில்லாத நண்பரோடு சேர்ந்து வாழ்க்கை வீணடிக்கும் விதமாக அவன் போய்கொண்டிருக்கிறான் போய்கொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவளுடைய சத்தத்தை கேட்ட தேவன் உங்களுடைய கண்ணீரையும் சத்தத்தையும் இப்பொழுது கேட்கிறார் இப்பொழுதே கேட்கிறார் உங்களுக்கு அந்த விடுதலை வருகிறது பிரியமான சகோதர சகோதரிகளை உன் சத்தத்தை நீ உயர்த்தி கெஞ்சு ஆண்டவர் இடத்துல வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் அடுத்தபடியாக உங்களுக்கு நல்ல சமாதானம் வந்தபொழுது விடுதலை கிடைத்த உடனே நீங்கள் ஆண்டவரை மறக்காமல் ஜெபிக்க போக வேண்டும் அந்தியறிதலோடு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே அது மாத்திரமல்ல இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அன்பு கூறுகிறேன் தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் கடன் தொல்லைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து நோய்களை குணமாக்கி உங்களை பலப்படுத்தி உங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து அவர் உங்களுக்கு அனை அருண் காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் அவரில் அன்பு கூற வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குமென்றால் தேவனில் அன்பு கூற வேண்டும் அலுவயா உங்களுக்கு வேதனை இருக்கும் பொழுது தேவனை நோக்கி சத்தமிட்டு அவரிடத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு சுகம் வந்தவுடனே விடுதலை வந்தவுடனே உலகத்தில் அன்பு கூற போகக்கூடாது இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அனுகூலங்களை பெற்றுக்கொண்டு செழிப்பை பெற்றுக்கொண்டு உலகத்தில் அன்பு கூர்ந்து உலகத்தோடு ஒட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் தேவனில் அன்பு கூறுவேன் ஒரு முறை கூட அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார் பதில் கொடுத்திருக்கிறார் நன்மைகளை செய்திருக்கிறார் அதை மறந்து உலக மயக்கத்தில் ஓடினால் ஆண்டவருடைய மனம் வேதனைப்படும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று வாயின் வார்த்தைகளினாலே பாடிவிட்டு ஒரு முழு உள்ளத்தோடு உண்மையான அன்பு கூறாத யாருமே கர்த்தரை உண்மையாக நேசிக்கவில்லை பாடுவது வேறு முழு உள்ளத்தோடு நிதானித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவது வேறு பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எங்கேயே போய் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் எந்த நிலைமையில் விழுந்து கிடந்த உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் ஆண்டவர் மீது அன்பு செலுத்தாமல் உலகத்தில் அன்பு செலுத்தினால் தேவன் வேதனைப்படுகிறார் மனம் திரும்புங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தருணம் கூட ஆண்டவர் கொடுக்கிறார் மீண்டுமாக சத்தத்தை உயர்த்தி ஒருவேளை பாபத்தில் விழுந்து கிடக்கலாம் நீங்க என்னை யார் விடுவிப்பார் எனக்கு யார் சுகம் தருவார் என்னை மீண்டும் என்னை எடுப்பித்து யார் கட்டுவார் என்று கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இப்பொழுது மனம் திரும்புங்கள் உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க அவர் தயாராக இருக்கிறார் நாங்கள் நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோமா ஜெபிப்போமா ஒருமுறை கூட ஆண்டவர் உங்களை மன்னிக்க அவர் தயை உள்ளவராக இருக்கிறார் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரவலும் நிலைப்பிதாவே கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆண்டவரே கடந்த காலத்திலே நாங்கள் தெள்ளுப்பூச்சாக ஒரு புழுவாக மண்ணாக இருந்தோம் நாங்கள் இட்ட சத்தத்தை கேட்டு எங்களுக்காக இறங்கி நன்மைகளை செய்தீர் உயிர் கொடுத்தீர் விடுதலை கொடுத்தீர் மறிக்க வேண்டிய நேரத்தில் எங்களுக்கு வந்து நீர் எங்களை உயிர் கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீர் பெரிய ஆபத்தான சூழ்நிலை சத்தத்தை கேட்டு ஆகாருக்கு விடுதலை கொடுத்த தேவன் அதேபோல் எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரை நாங்கள் மறந்து சுகம் பெற்றுக்கொண்டு உலகத்திலே ஓடி சுற்றித் திரிந்தோம் பாவத்தில் வீழ்ந்து கிடந்தோம் மீண்டுமாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டுமாகவும் சமூகத்திலே வந்து ஆண்டவரை இப்பொழுது முழங்கால் படிக்கிட்டு அழுது ஜெபிக்கிறார்கள் அவரோட சத்தத்தை கேளும் ஆண்டவரை இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை கூடும் இப்பொழுதே விடுதலை வருகிறது இயேசுவின் நாமத்தில் பிரியமான சகோதர சகோதரிகள் விடுதலை வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் நீ மனம் கசந்து சத்தர கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நீ அழுது புலம்பு இப்பொழுதே கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டார் நன்றி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தீர் ஆசீர்வதித்தீர் துதிகனமையுமே எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ரசட்சிகர் மீட்பரியேசு கிறிசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்